இனி இது குறித்த செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒமைக்ரான் தொற்று பரவி வரும் நிலையில் அடுத்த 2 வாரங்களுக்கு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று மருத்துவத்துறை செயலாளர் ஜெய ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்ட 55 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசியையே செலுத்திக் கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் உள்ள கட்டளை மையத்தை ஆய்வு செய்த மருத்துவத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் தற்போது 191,000 படுக்கைகள் உள்ளதாகவும் இதில் கொரோனாவுக்கு மட்டும் 128,000 படுக்கைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். டெல்டா வகை தொற்று 10 முதல் 15 விழுக்காடு பதிவாகி வருவதாகவும் தொற்று பாதிக்கப்பட்ட 7 விழுக்காடு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். 15 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களில் 80 விழுக்காடு பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவத்துறை செயலர் குறிப்பிட்டார். இன்னைக்கு 55 லட்சம் பேர் 18 லிருந்து 44 வயசுக்குள்ள முதல் தவணையே போட்டுக்கல. நேற்றைய தினம் நீங்கள் மீடியா புல்லட்டின் பார்த்துருப்பீங்க, 25 வயசு ஒரு இளைஞர் இறந்து போயிருக்காரு கோமார்பிடிட்டி இல்லாமல். ஸோ நம்ம வந்து நுண்கிருமியை எதிர்க்கும் போது நம்மளும் நுண்கிருமியோட கெட்டிக்காரத்தனமாக பொது சுகாதார வழிமுறைகளை செயல்படுத்தணும். ஸோ தயவு செய்துங்க, 18 லிருந்து 44 வயசு நமக்கு ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டாம். அப்படியே ஆகாட்டா கூட அவங்க திருப்பி வீட்டுக்கு போகும்போது கூட்டு நோய் உள்ள முதியோர்கள் வீட்டில் இருந்து அவர்களுக்கு தொத்திதுன்னா அவர்களுக்கு பிரச்சனை. தென்னாப்பிரிக்கா தொடங்கி பல்வேறு நாடுகளிலும் தடுப்பூசி செலுத்தாதவர்களே அதிக பாதிப்புக்குள்ளாவதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நமக்குமே ஒமிக்ரான் டெல்டா வந்து ஜென்ரலாக பாதிப்பு அதிகம். ஒமிக்ரான் பொறுத்த வரைக்கும் நமக்கு தடுப்பூசி போடாதவர்கள், அதே மாதிரி வயசானவர்கள், முதியோர்கள், கூட்டுநோய் உள்ளவர்கள், அதுக்கப்புறம் கவனக்குறைவாக லேட்டாக வரக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே ரிஸ்க் கேட்டகரி. ஸோ அவர்கள் மட்டும் நமக்கு நல்ல செய்தி, 8 வயசுக்கு தான் இந்த மருத்துவமனையில் இருந்தால் கூட அவர்கள் கொஞ்சம் தயவு செய்து இந்த செய்தி கேட்டாவது தடுப்பூசி போட்டுக்கலன்னா தடுப்பூசி போட்டுக்கணுங்கிறது எங்களோட அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி ஒரு நோய் அறிகுறி இருந்தால் டெஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்த 2 வாரங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவத்துறை செயலாளர் எச்சரித்துள்ளார். அனகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அவங்க வந்து ப்ளஸ் கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சு கொடுக்குறாங்க, அன்லிமிடெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க, அன்லிமிடெட் PDF நோட்ஸ் கொடுக்குறாங்க, ரெகுலர் டவுட் செஷன் கொடுக்குறாங்க, சரிங்களா? டாப் எடுக்கேட்டர்ஸாக எல்லாமே இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமின்னு சொன்னால் இதுதான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேட்ச் கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் குரூப் 4 VAO 2021 12th January வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது 6 மாதம் பேட்ச், 1 நாள் ஃபீஸ் 20 ரூபா, சரிங்களா? அந்த மாதிரி கணக்கில் தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைலில் கொடுத்து ரீச் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீ வீடியோஸ் அன்லாக் பண்ணுறது ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR இந்த கோடை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரீ வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா லைவ்லேயே நீங்கள் டவுட் கேட்க முடியும், லைவ்லேயே ஆன்சர் கிளியர் பண்ணிடுவாங்க, நீங்கள் லைவ்லேயே ஸ்டாஃப் கூட பேச முடியும். வாகன்னு சொல்லிட்டு குரூப் 1 தமிழ் வழி பாடம், சரிங்களா? 1 மந்த் பேட்ச்சு 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிங்க்கு கீழே இருக்குது, மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர்னு போனீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. 45 நாள் கிராஸ் கோர்ஸ் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ் பேட்ச் ஜெயம், ஏன்னா மார்ச் மாதம் மெயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 12th January ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 45 நாள் தான், யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள்.